எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் உங்கள் செடிக்கும், எந்த ஒரு செடிக்குங்க, ரோ செடி மட்டும்ட்டு இல்லைங்க, எந்த ஒரு செடிக்குமே நாம் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 80-90% ரிசல்ட் ஷுவராக நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செடி காயறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. ஒன்று, தண்ணி நம்ம ஊற்றுறோம் இல்லைங்களா, ஊற்றுற தண்ணி வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியே வந்துட்டால் பிரச்சனை இல்லை. வெளியே வராமல் ஏதாவது கல்லோ ஏதாவது ஒன்று அந்த ஓட்டையில் போய் அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா தண்ணி தேங்கி நிற்க நிற்க வேர் வந்து அழுகி போயிடும். அதனால் இந்த மாதிரி செடி காஞ்சிரும். ரெண்டாவது காரணம் என்னென்னா, அந்த செடிக்கு நம்ம தண்ணி சரியாக ஊற்றாதனாலையும் இந்த மாதிரி காயுங்க. ஏன்னா வெயில் தாங்க முடியாது, மேலே மல்ச்சிங்கும் நம்ம போட்டிருக்க மாட்டோம், அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக பார்த்தோம்னா, இந்த வேர்ப்புழு தாக்குதல் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் காரணமாக வேர் அழுகி போகிறது, இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வேப்ப முன்னாக்கு, அது இல்லைன்னா இந்த ட்ரைக்கோடர்மா, சூடோமோனாஸ் இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர் இதெல்லாம் நம்ம பாட்டிங் மிக்ஸ்லேயே கலந்து வச்சிட்டோன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் அப்படியே காஞ்சி போயிடுச்சு, ஒரு பச்சையும் கூட இல்லை. மேலே இருக்க அந்த ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே பாருங்கள் அப்படியே ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. கீழே இருக்க ஸ்டெம் மட்டும் லைட்டாக க்ரீன் கலரில் இருக்குது. இந்த கட்டத்தில் நம்ம செடியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம யூஸ்ஃபுல்லாக என்னங்க பண்ணுவோம், அந்த காஞ்ச இலையெல்லாம் எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டே இருப்போம். என்ன தான் ஊற்றினாலுமே அந்த செடி வளராதுங்க, செத்து தான் போகும். அதனால் சரி வேறு எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அந்த பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த செடியை மட்டும் எடுத்து பார்த்தேங்க. அந்த வேர் பகுதியை பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி அந்த செடி ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றினேன் இல்லைங்களா, ஊற்றினதும் அந்த செடியால் அப்சர்வ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அது காஞ்சிருச்சு. ஊற்ற ஊற்றி என்னாகும்னா அந்த இருக்கிற அடியில் இருக்க வேர் வந்து லைட்டாக அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த வேரில் வந்து கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லை, ஒன்றும் இல்லை. சரி அப்படின்ட்டு அந்த ஸ்டெம்மை வந்து நான் கட் பண்ணி பார்த்தேன், லைட்டாக உடச்சி பார்த்தா குச்சி மாதிரி உடையுது. அதனால் இந்த செடிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை பொழைக்க வைக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக காஞ்சு போன செடி. ஸோ இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்க. எதுக்கு நம்ம இப்போ சும்மா நம்ம தண்ணி விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூஸ்மே இல்லாமல் போயிடும். இந்த செடி வருமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தான், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த வேரை பாருங்கள், கொஞ்சம் அந்த வெள்ளைத்தன்மை இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும். அடுத்தது அந்த ஸ்டெம்மை நீங்கள் கட் பண்ணும்போது காஞ்சு போன மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் அச்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கணும், அந்த லைட்டாக உள்பகுதியில் க்ரீமிஷாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு செடி வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போது இந்த செடியை பாருங்கங்க, இது ரெண்டாவது செடி, ஓகேங்களா? ஒரு மூணு செடி சொன்னேன், இது ரெண்டாவது செடி. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காயில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இலை வந்து லைட்டாக க்ரீமிஷாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் தாராளமாக இதை ரிவைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது செடியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தாங்க. இதை நம்ம அப்படியே விட்டோன்னா செடி ஃபுல்லாக மொத்தமும் காஞ்சி போயிடும். அதனால் காஞ்ச இலையை மட்டும் நான் எடுத்து விடுறேன். எதனாலனா செடிக்கு அந்த பாரம் குறையும் இல்லைங்களா, அதனால் அந்த காஞ்ச இலையை மட்டும் எடுத்து விடுறேன். அப்போ தான் புது தளிர்கள் நிறையா வர ஆரம்பிக்கும். அடுத்து அந்த காஞ்ச தண்டு பகுதி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணும்போதே நமக்கே தெரியுங்க, அந்த தண்டோட எஜ்ஜில் பாருங்கள், அந்த உள்பக்கமாக லைட்டாக க்ரீனாக அப்படியே ஒயிட் கலரில் தெரியும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த செடியை தாராளமாக வளர வச்சிடலாம். இந்த ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் நாம் அந்த செடியை சுற்றி இருக்க மண்ணை நல்லா இலைக்கி விடணுங்க. இலைக்கி விட்டுட்டு அந்த செடியோட வேர்பகுதியை நம்ம நல்லா சானிடைஸ் பண்ணணும், ஏன்னா அதில் நிறையா பாக்டீரியா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வேர் அழுகல் ஆரம்பிக்கிற ஸ்டேஜாக கூட இருக்கலாம். அதனால் நாம் அதை நல்லா சானிடைஸ் பண்ணணும். சானிடைஸ் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுற சானிடைசர் இல்லைங்க, நான் இப்போது அதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்காக நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்ற ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேங்க. இது நார்மலாக நம்ம மெடிக்கல் ஷாப்பில் நமக்கு மாத்திரெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதே மெடிக்கல் ஷாப்பில் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இதுலேயே 3%, 6%, 35% அப்படின்ட்டு இருக்குது. இந்த சொல்யூஷனில் எந்த ஒரு பர்சன்டேஜுமே போடலைங்க. இதனோட விலை பார்த்தீங்கன்னா இதில் 30 rupees போட்டிருக்கு, ஆனால் 26 rupees தான் நான் வாங்கினேன். இந்த சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த வேரில் இருக்க எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் சரி, வேர்ப்புழு, வேரழுக்கள் அப்படின்ட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே சரி பண்ணி கொடுக்கும்.
அடுத்து இதை நாம் விதைநேர்த்தி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி காஞ்சி போன செடியை ரிவைவ் பண்ணி கொண்டு வரதுக்காக மட்டும்தாங்க இதை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கெமிக்கலாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா H2O வாட்டர்னு அர்த்தம். ஸோ H2O2 அப்படின்றது ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இதை நம்ம செடிக்கு பயன்படுத்துறதுனால ஏர் சர்க்குலேஷன், மண்ணில் நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அதே நேரத்தில் மண்ணில் ஏதாவது ஒரு பாக்டீரியா, ஃபங்கஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அழிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான். இது தண்ணி மாதிரி தாங்க இருக்கும், எந்த ஒரு வாசனையுமே இருக்காது. ஒரு 10 ml நான் இந்த சொல்யூஷன் நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே தண்ணி ஒரு 200 ml எடுத்துக்கிறேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வேரை இந்த தண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் சோக் பண்ணி வச்சாவே போதும். இந்த வேரை பாருங்கங்க, நான் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அந்த இடத்த ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுனா தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணாலுமே நம்மளால் ரிவைவ் பண்ண முடியும். இல்லாமல் ஒரு ப்ரௌன் கலர்லேயே இருந்துச்சு, காஞ்சி போய் இருந்துச்சுன்னா எதை யூஸ் பண்ணாலும் ரிவைவ் பண்ண முடியாதுங்க. சோப் பண்ணி 1/2 hour அதே பாட்டிங் மிக்ஸ்லேயே நான் நட்டு வச்சுட்டேங்க. நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு அதுலேயே நட்டு வச்சுட்டேன். வேணும்னா வேறு பாட்டிங் மிக்ஸுமே யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் இதுவே நல்லா இருந்ததுனால அதிலே நான் நட்டு வச்சுட்டேன். அடுத்து நம்ம இதை இப்படியே கொண்டு போய் வெயிலில் வச்சோன்னா மேலே இருக்க அந்த தண்டு பகுதி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மேலே நான் மஞ்சள் தடவிக்கிறேன். ஒரு சிலர் வந்து நீம் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மஞ்சள் கூட வைக்கிறாங்க, இல்லைனா சாணி வைக்கலாம். நான் இப்போ எங்கிட்ட மஞ்சள் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அதை வைக்கிறேன். நான் இதை ஃபுல்லாக நான் வெயிலுக்கு கொண்டு போக போகிறது இல்லைங்க, ஒரு 2-3 நாள் கொஞ்சம் சேடாக இருக்க ஏரியாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெயிலுக்கு கொண்டு போய் வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் இந்த செடிக்கு வேறு எந்த உரமுமே கொடுக்கலங்க, ஏன்னா ஆல்ரெடி அந்த பாட்டிங் மிக்ஸ்லேயே எல்லா சத்துக்களுமே இருக்குது. ரோஸ் செடிக்கான பாட்டிங் மிக்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இது ஒரு சேடான ஏரியாவில் வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு வந்தேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் நிறைய தளிரில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தளிர் வர ஆரம்பித்தோடனையுமே நான் வெயிலுக்கு எடுத்து வந்துட்டேன். அப்புறம் லைட்டாக அங்கங்கே மொக்குமே இருக்குது, சின்ன சின்னதாக. ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறமா நான் சேம் அதே ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் நான் செடிக்கு ஊற்ற போகிறேன். எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணுறேன், நாங்கள் 1 லிட்டர் சாதாரண தண்ணிக்கு 5 ml மட்டும் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி செடிக்கு அதை ஊற்றுறேன். ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுனா தான் நமக்கு சீக்கிரமாக செடி நல்லா வளரும். இதே தண்ணியை நாம் ஒரு பூச்சி விரட்டியாகவும் நாம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாங்க. பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் சரிங்க, வந்ததுக்கப்புறமே இதை நாம் ஸ்ப்ரே பண்ணலாம், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இதுக்கப்புறமா நாம் நார்மலாக ரோஸ் செடிக்கு என்னென்ன உரம் கொடுப்போமோ அது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த வாழைப்பழ தோல் கொடுக்கறது, மொட்டுத்தோல், இல்லைன்னா ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்ட்டு நம்ம யூஸ்வலாக என்னென்ன கொடுப்போமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷுவராக நான் சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாய், அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.